தமிழ் ராக்கர்ஸ் அது அது மொக்க சரியான மொக்க வெப் சீரீஸ்ங்க அது. அது என்ன இருக்கு ஒரு இலவும் கிடையாது, ஒரு எபிசோடா பாக்குற மாதிரி இருக்கா, இதான் இன்ட்ரெஸ்டிங்கா. நாலு எபிசோட் பார்த்து எனக்கு உண்மையில எனக்கெல்லாம் படம் பார்த்து தூக்கமே வராது, ஆனா அதெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வந்து தூக்கமே வந்துருச்சு. நாலு எபிசோட்ல ஓடி வந்துட்டீங்க. பார்ட் 2 வர இருக்கு ப்ரோ, லீடு கொடுத்துட்டாங்க. பார்ட் 2 அவனுங்களே எடுத்து அவனுங்களே பார்க்க, பேசிக் அறிவு இல்லாம தமிழ் ராக்கர்ஸ் என்னமோ ஒரு அவனுங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அவனுங்க அதை பண்றானுங்க இதை பண்ணுறானுங்க. டேய் இங்கெல்லாம் டெலிகிராம அது இதுவும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். இல்லை இந்த அறிவுலகன் வந்து எடுத்தது தான் எனக்கு வந்து சரியான எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு டைரக்டர் இதை எடுக்கிறாரு, என்ன என்ன நாலேஜில் எடுக்கிறாரு, அவங்களுக்குலாம் என்ன பேசிக் சென்ஸ் இருக்கா, சினிமாவை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா, ஒன்றுமே தெரில. அந்த ப்ரொடியூசருமே ஒரு 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 ப்ரொடியூசர் அதில் அந்த ப்ரொடியூசர் அழகம் பெருமாள் கேரக்டருமே ஒரு ப்ரொடியூசரை பேஸ் பண்ணது தான், அவரை பேஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் ரைட் பண்ணியிருக்காங்க. நீ என்ன கிழிச்சு டைம் சினிமாலன்னு வந்து நீ வந்து ஹீரோவையும் ஒரு ப்ரொடியூசரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுத்துட்டு அதையும் கேவலமா முக்கியா பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்து. அஸ்வின் குமாரா டைரக்ட் அட்டாக் தான் இல்ல, அஸ்வினை பேசுறவங்க கூட இல்லைங்க இருக்கு. அவன் அஸ்வின் வந்தான் பேசுனா ரைட்டு முடிஞ்சு போச்சு. நீ என்ன நீ எடுத்து என்ன கிழிச்சிட்ட, நீ என்ன எடுத்து எல்லாம் பிளாக் பஸ்டரா, நீ எதுக்கு நீ அடுத்தவன பேசணும்ன்ற. நான் இப்ப தமிழ் படம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுல ஹீரோவை எல்லாத்தையுமே ட்ரோல் பண்றாங்க பண்றாங்கன்னா செய்யறாங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஒரு அறிவு வேணாமா, நீங்க ஒரு ஒரு டைரக்டர் தானே, ரிப்பீட் டைரக்டர் தானே, இத்தனை படம் எடுத்திருக்கீங்க, சங்கரோட அசிஸ்டண்டா இருக்கீங்க, ஒரு அறிவு வேணாமா? நீங்க வந்து 40 கதை கேட்டவன் தூங்கிடாத, அஸ்வினை ட்ரோல் பண்றது, விஜய் ட்ரோல் பண்றது, அது தானும் தான் அது ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசரோட கேரக்டர் தானும். என்ன நீ இப்போ நீ சினிமாவில் என்னத்தை நீ கிழிச்சிட்டு நீ அடுத்தவங்க ட்ரோல் பண்ணி ஒன்று எடுத்துட்டு இருக்க. எவனோ ஒரு நியூ கமர் எடுக்கிறான், ஒரு தமிழ் படம் மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு எடுக்கிறாரு, இது பண்ணுறாருன்னா ஓகே. அறிவுலகனுக்குலாம் அறிவு இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒரு வெப்சீரிஸ் எடுத்து வச்சுட்டு இதே தான் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி அப்படியே தான் பார்க்குற மாதிரியா இருக்காது, காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. ஒரு எபிசோடாவது உருப்படியாக இருந்துச்சா? எதுக்கு இந்த சோனியில இந்த இதுல இந்த கார்பரேட் கம்பெனில எவனா பணம் கொடுத்தா ஏதோ ஒன்னு எடுத்து தள்ளுவோம் அப்படின்னு எடுத்து தள்ளுறது. சரி இப்ப அடுத்த படம் வரப்ப வச்சு செய்வாங்க, விடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க பேர் போறீங்க? 1 month கக்குவாங்க எல்லாரும், அப்ப கக்கும் போது எல்லாம் வாங்கிக்கோங்க, அப்படியே விட்டு போயிருவாங்க எல்லாரும். ஆமா என்னைக்கும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்னைக்கும் ஒண்ணு செருப்பிடுவாங்க அவங்கள. அஸ்வின் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பேசினது தான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் நீ நீ ஒண்ணு பண்ணும்போது திரும்ப நீ ஒரு படம் எடுக்கும்போது அதெல்லாம் வாங்குவேன், அவ்வளவுதான் வாங்க. ஏதோ ஒரு நியூ கமர் வரான், ஒரு ஒரு படம் எடுக்க தெரியாத பையன், ஒரு புதுசா படம் எடுக்கிற ஒரு பையன், ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு படத்தை எடுக்கிறான், அதுல வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு தான மாதிரி ஒரு ப்ரொடியூசர், விஜய் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஹீரோ, விஜயோட எஸ்எஸ்சி மாதிரி ஒரு அப்பா, தமிழ் ராக்கர்ஸ், இதெல்லாம் வச்சு ப்ரொடியூசர் கவுன்சில், இதெல்லாம் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி கேவலமா அவனுக்கு பேசிக் சென்ஸே இல்லாம அறிவே இல்லாம சினிமாவோட நாலேஜே இல்லாம தமிழ் ட்ராக்கர்ஸ் என்னன்னு தெரியாம எடுக்கிறானா? சரி ஏதோ ஒரு உணவு ஒருத்தான் ஒரு ஆறு குழந்தை எடுத்துட்டு போறான்னு விட்டு போலாம். ஏன் இவருக்கு இத்தனை படம் எடுத்திருக்காரு, சங்கர் அஸ்டண்டா இருக்காரு, இவரு இந்த படத்தை எடுத்துட்டு உட்காந்துருக்காரு, இது வந்து வெப்சீரிஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டு இருக்காரு, இதுல வேற ஏவிஎம் வேற ப்ரொடியூஸ் பண்றாங்க இத. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படின்னா அறிவியல் எடுத்து படமும் எடுக்க போயிருவாரு, எடுக்கும்போது எல்லாம் வந்து சேர்ந்து வச்சு செய்வாங்க. அன்னைக்கு நீங்கள் சுமாரம் ஒரு படம் எடுக்கும் போது அவங்க கழுவி வெளி ஒன்று ஊற்றுவாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அஸ்வினுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னா. அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அஸ்வினை ட்ரோல் பண்ணுறீங்க, விஜய் ட்ரோல் பண்ணுறீங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்கள் சுமாராக ஒரு படம் எடுக்கும் போது வச்சு செய்வாங்கல்ல இவங்க, அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ப்ரோ அஸ்வின் கூட கம்மி தான் ப்ரோ, விஜய் தான் ப்ரோ ஃபுல்லாக டிகிரேட். அது நீங்கள் 56 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ரியாக்ஷன். நீ நாளைக்கு ஒரு சுமாரான ஒரு படம் எடு, மொக்கையான ஒரு படம் எடு, நாலு திட்டு திட்டுறவன் 8 திட்டுவான், அவ்வளோதான். 2 கட்டாக வரத்து திட்டுறவன் 4 கட்டாக வரத்து திட்டுவான், திட்டு தான் போகிறான், அதுதான் நடக்க போகுது. அன்றைக்கி நினைப்பேன் ஐயோ தெரியாதம்மா இதை பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பேன், அவ்வளோதான்.